இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் மதுரை, புதுக்கோட்டை, சிவகங்கை, திண்டுக்கல், தேனி, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை. நிலவும் வெப்பமான சூழ்நிலையில் கால்நடை கொட்டைகளை பராமரித்தல், கொட்டைகளின் திசையமைப்பு, நல்ல காற்று வசதி கிடைக்கும்படியாகவும், அதே நேரத்தில் சூரிய வெப்பம் கால்நடைகளை நேரடியாக தாக்காதவாறும் அமைக்க வேண்டும். நிலவும் வானிலையால் பருத்தி பயிரில் இலை சுருட்டை நச்சுயிரி நோய் தாக்குதல் பரவலாக தென்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த 10 லிட்டர் தண்ணீருக்கு 5 கிராம் தயோமேக்தாக்சம் மற்றும் 20 கிராம் கார்டாப் ஹைட்ரோக்ளோரைடுடன் 10 மில்லி ஒட்டும் பசை சேர்த்து தெளிக்கவும். தற்போதைய சூழ்நிலையில் கரும்பு பயிருக்கு உரமிடுதல் மிகவும் அவசியமாகும். 1 ஹெக்டேருக்கு 225 கிலோ தழைச்சத்து மற்றும் 112 கிலோ சாம்பல் சத்துக்களை 3 சமபாகங்களாக பிரித்து நடவு செய்த 30, 60 மற்றும் 90 நாட்களில் இடுதல் வேண்டும். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய மீனினும் வெள்ளிக்கெண்டை. வெள்ளிக்கெண்டை மீன்கள் தனி சுவையும் ஊட்டச்சத்துக்களும் மிகுந்த சிறந்த மாமிச உணவாகும். இவ்வகை மீன்கள் நமது தட்பவெப்ப சூழலுக்கு மிகவும் ஏற்றதோடு குறுகிய காலத்திலேயே வேகமாக வளர்ந்து விற்பனை எடையை பெறும் தன்மை கொண்டது. இம்மீன் சீன நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டதாகவும், இம்மீனின் உடல் பக்கவாட்டில் தட்டையாகவும் வெள்ளி போன்ற சிறிய பளபளப்பான செதில்களையும் கொண்டிருக்கும். நீரின் மேல் மட்டத்தில் உள்ள தாவர நுண்ணுயிர் மிதவைகளை இம்மீனின் முக்கிய உணவாகும். இதற்கேற்ப இம்மீனின் வாய் மேல் நோக்கி அமைந்திருப்பதோடு செவுள் அமைப்புகளும் மிகவும் சிறியவையாகவும் நெருக்கமாகவும் அமைந்திருக்கும். தாவர நுண்ணுயிர் மிதவைகள் தவிர விலங்கு நுண்ணுயிர் மிதவைகள், அழுகிய தாவரங்கள் போன்றவற்றை வெள்ளிக்கெண்டை மீன் ஓரளவு உண்ணும். வெள்ளிக்கெண்டை மீன் ஓராண்டு வளர்ப்பு காலத்தில் 1.5 கிலோ முதல் 2 கிலோ எடை வரை வளரும். மேலும் விவரங்கள் பெற www.agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கவும்.